அவருடைய காலத்திலிருந்து எங்க குடும்பத்தில் இந்த ஃபேமிலி ரிஜிஸ்டர் யார் யாருக்கு எத்தனை குழந்தை, இந்த வைகுண்டநாத வீட்டுடைய காலமும் துகாராம் மகாராஜனுடைய காலத்துக்கு முன்னாடி சேர்ந்து கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு வாழ்த்து பத்திரம் சமஸ்கிருதத்திலே எழுதி
தாத்தா பிரவஞ்சனம் பாபரோட பேரு. அந்த நாலு நாள் சௌந்தர பாபரோடய சுத்தியிருந்த அவர்கிட்ட பதினேழு நிறுத்த போறேன்.
அந்த வருட ஆராதனை, அதுக்கு அடுத்த வருட ஆராதனையில குருஜி நீ இங்கேயோ இருக்கேன் நான் இங்கேயோ இருக்கேன் எடுத்துட்டு சொல்லிட முடியும், இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு வாவான்னு முதல் நாள் ராத்திரி சொல்லுவோம், 5 மணிக்கு வா. காலையில் சுவாமி ஆராதனை, ஞானானந்த சுவாமி ஆராதனை போதும், 5 மணிக்குலாம் சாணம் கோயில் இருக்கு. ஆனால் 6 மணிக்கு தான் குருஜி வந்தார், 5 மணிக்கு நான் தயாராக குருஜி வந்து கதவை சாத்திட்டு எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு. நான் உபதேசம் பண்ணுறேன், நீ சிறந்தையாக ஜெபம் பண்ணிட்டு வா சொல்லிட்டு கதவை சாத்திட்டு பிரம்மானந்தம் பரமசுகதம்னு ஆரம்பித்தார். அவர் கதவை தட்டிட்டார், துறையினார் திறந்தா சண்டி கோபம் பூர்ணாவதிக்காக 10-15 தாம்பாளம் கூட பழங்களும் புஷ்பங்களும் சமர்த்தியாக அதை எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டார் குருஜி. எல்லாத்தையும் குருஜி தொடர்ந்தார், அப்புறம் என்னையும் தொடர் சொன்னார். உடனே குருஜி சொன்னார், நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, நீ ரொம்ப யோகக்காரன். விசாலம் உடனே அவரே சொன்னார், நான் இன்னொரு உபதேசமே பண்ணல, பிரம்மானந்தம்னு தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே நினைச்சிட்டு பார்த்துட்டோம், இது ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அப்புறம் உபதேசம் பண்ணிட்டார், உபதேசம் பண்ணிட்டு நீங்கள் சுந்தரமாக வேறு யாரும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சொன்னார், இந்த பக்த விஜயத்தை நான் உனக்கு உபதேசமாகவே பண்ணுறேன், மந்திரம் பண்ணி நாமதேவ சுவாமிகளுக்கு குரு உபதேசம் கிடைச்ச கதையும் எனக்கு உபதேசமா, இது உனக்கு உபதேசம். நீ பஜனை பண்ணும்பொழுது நீ என்ன நினைச்சுட்டே பண்ணு, நான் பாடுறேன் குருஜி. நீ என்ன நினைச்சுட்டே பாடு, நினைச்சுவோ நான் பாடுறேன். இப்படிதான் குருஜிட்ட ஒரு ஈடுபாடு வந்ததுன்றது இப்படி பதிலே. கொஞ்சம் பஜனை பண்ணி கூட்டங்கள்லாம் வர ஆரம்பித்தவங்க ஒரு ஆசை வந்தது பாட்டுவதற்கு கோவில், அது எப்படி வந்ததுன்னா எனக்கு ஆரம்பத்திலேருந்தே பாட்டுறதுன்றது ஒரு ஈடுபாடு, நான் தரிசனம் பண்ணதே இல்லை, பன்றை கூட தரிசனம் பண்ணது எங்க ஆத்துல யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி சுவாமி இருக்காரு எங்க யாருக்குமே தெரியாது, இது எனக்கு மாத்திரம் எப்படி வந்ததுன்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது, எங்க பாட்டி எங்க அப்பாவை கூட அம்மா பாட்டுருக்கா பண்றீங்கன்னா பாட்டுருக்கா பண்றீங்கன்னா சொல்லிட்டே இருப்பேன். எங்க பாட்டி அவ சொன்னதுதான் எனக்கு எப்படி இருந்தது, எங்க அப்பாவோட அம்மா. நான் விஜாஸ் கிருஷ்ணகான சுவாமி இந்த விஷயம் பேசும்பொழுது எப்படி இருந்ததுன்னு தெரியல, நான் பண்றே வரும்போது போனதில்லை, ஆனால் பாட்டுருக்க ஈடுபாடு எப்படின்னு தெரியலன்னு பேசும்போது சொல்லுங்க. பி நடராஜன் ஒருத்தர் ரயில்வே பெரிய போஸ்டர் சார், அவர் கதை முடிஞ்ச உடனே என்ன வந்து பார்த்து அவர் வந்திருந்தாரு. உங்களுக்கு தெரியலேன்னு சொல்லுங்கோ, எங்க குடும்பத்தில் யாராவது பண்றீங்க ஒரு பேருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது, நான் தான் முதல்ல போனேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், உங்க தாத்தாவை நான் தான் பண்றீங்க வச்சு ஒரு நாளைக்கு கஜர பண்ணினா
300 ரூபா. ஆனால் நான் ஆசைப்பட்டேன் எனக்கு 300 ரூபா தான் பெனிஃபிட் பண்ணிவிட்டேன். நான் ராமாயணம் பாடுறது கதை சொன்னால் 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு எனக்கு சம்பாதிச்சேன். அந்த நிலையில நான் ஆசைப்பட்டேன் பாடுறது கோயில். இதை குறிஞ்சிட்டு 94 தான் குறிஞ்சிட்டு சொன்னேன். நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும். இது மாதிரி கோயில் கட்டணும், மாசம் பஜனை பண்ணணும், எல்லா இடத்துக்கு பக்தர்கள் ஜெயிக்கணும். இந்த மாதிரி மனசில் இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் 95 எழுதி கொடுத்துருக்க குருஜி. குருஜி கிட்ட கேட்டார் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தா. எழுதி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு வரி எழுதி எனக்கு குருஜியிட்ட இருந்து 1 ரூபா கூட பணம் வேண்டாம். இப்படியே எழுதி 1 ரூபா கூட பணம் வேண்டாம். நீ வெளியில் என்ன பண்ண வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன். அப்போ தென்னாந்தூர் பாடுறதுக்கு கிலா கிளாசத்தில் வந்து நான் அவன் பண்ணிக்கிறேன். என்ன இப்போ சத்தோட புரிஞ்சுட்டு வந்துட்டேன் நமஸ்காரம். நான் எனக்கு கீழே வந்துட்டேன். அவர் மாடியிலேருந்து திருப்பி என்னை கேட்டு கீழே வந்துட்டேன். என்னை நெக்கசி வாசனையும் போயிட்டேன். என்னை நெக்கசி வந்து திருப்பி கூப்பிட்டு உனக்கு என்ன உயரத்தில் வேணும் பாடுறவங்க என்ன கேட்டார். எந்த உயரம் வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஒன்றும் தெரியல. நீங்கள் புரிஞ்சியே சொல்லுங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குருஜி குருஜியோட எனக்கு உள்ள ஒரு சம்பந்தங்கிறது இவ்வளவு முன்னெடுத்து ஒரு சத்தான இருக்கேன். குருஜிட்ட நெருங்கி பழகி குருஜியோடைய கூட இருக்கு சத்தா. அது குருஜியோட நான் சின்ன 10 வயசு குழந்தையா இருக்கிறதுலேருந்து எனக்கு அண்ணா அண்ணா 10 வயசு. நான் செங்காலூர்ல எங்க தாத்தா பிரவச்சனம் பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு அண்ணா வந்திருந்தார் செங்கால். அண்ணா வந்துட்டார் வந்து பாதி கடையில் எழுதுன்னு வந்துருக்கேன். நேரம் அண்ணா அப்ப வாசுதேவ இருக்கும் அந்த தாத்தாவும் ரெண்டு பேரும் இருந்த அண்ணாவும் வாசுதேவ் பக்கத்தில் இருக்கிறவா நீட்சிதர் பேரன் சொன்னான். இது பெரியப்பா பிள்ளையும் போனோம் நீட்சிதர் பேரன் இருந்தா. உடனே அண்ணா அவர் கல்கண்டு எடுத்து கையிடும். 10 வயசு முதல்ல பிரசாதம். 10 வயசுல அண்ணாவும் படிக்கணும். அதுலேருந்து இங்கே எந்த அண்ணா பிரவச்சனம் நடந்தாலும் நான் பக்கத்தில் போவேன். தரிசனம் அப்ப இந்த கோயிலுக்கு வந்து அண்ணா இருந்தார்.
எங்க போயிட்டாரு நினைக்கிறீங்க? ரெண்டு மூணு கதை சொல்ற அவ என்னைக்கு வேணாலும் திரும்பி விடு. ரெண்டு மூணு கதை என்ன சொல்றாரு? மகாட்களுடைய கதையா சொல்லி அவர்கள் நாம நினைச்சா திரும்ப பண்ணுவா, நீங்க அதுல தாபப்படணும்னு அர்த்தம் இல்லைன்னு ஒரு அரை நாள் மோகன் ராம் தான் மோகன் கவிஞரை மோகன் ராம் அவரும் நானும் என்னோட வந்தாங்க. அப்ப அண்ணா பத்தி அண்ணா குருஜி பத்தி அண்ணாட்டு ரொம்பவே எப்போதுமே ஈடுபாடு இருக்கிறதுனால ஒரு சந்தர்ப்பம் கிட்ட போறதுதான் சரி அண்ணா பார்க்கணும் குருஜி சொல்லியிருக்கேன் தெரியும். குருஜி இல்லைன்னு இந்த சுவாமி தயார் பண்ற ஏற்பாடையே விட்டுட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணா அண்ணா ஃபோன் தான் யாருக்கையும் சொல்லி ஃபோன் அக்டோபர் மாதம் 15-16-17 இந்த மூணு நாளும் நான் பண்டறிபுரத்தில் மேலாடுறேன். இல்லை ஃபோன் பண்ணேன், நான் வரலூர் உற்சவத்துக்கு போனேன். வரலூர் உற்சவத்தில் சொன்னார் நான் மேலா நடந்துறேன், நீ பாட்டு கணக்கு தயார் பண்ண சொல்லிவிடும். இந்த மேடாம் போது நீ பண்றீங்களை வந்துடும், அங்க உனக்கு நான் பாட்டுறவங்களை கொடுத்து விடுவேன். அண்ணாவா குடிச்சிருந்தேன் நான் கேட்கிறேன், அண்ணாவாவே அங்க ஏற்பாடு பண்ணணும் பண்றீங்களே சொல்லியிருக்கேன். நான் உடனே இந்த பாட்டிக்கு நீங்க தான் போன் பண்ணிருந்தேன், போன் பண்ணி நீங்க பாட்டுங்கள் அங்க ஆர்டர் பண்ணுறேன். உடனே ஆர்டர் பண்ணிருக்கோம், ஒரு மாசம் தான் அவகாசம், அதுக்குள்ள தயார் பண்ணி கொடுக்கணும்னு படம் தயார் பண்ணேன். எனக்கு பம்பாயில் பஜனை அதை முடிச்சுட்டு நேராக நான் பண்றீங்களை வந்துடுவேன். அண்ணா பண்றீங்களே இருந்தேன். இன்னைக்கு 17-ஆம் தேதியா 16-ஆம் தேதி மகாராஜோட பஜனை பண்றது கோவில். 17-ஆம் தேதி நம்ம சுவாமி தயாராகி நல்லா இருக்கும். அண்ணா சொன்னால் சந்திரபாபாவுக்கு நேராக கொண்டு வர சொல்லிடுவோம், 5 லிட்டர் பால், 5 லிட்டர் தயிர் ரெடி பண்ணி வை, தீபாராதனைக்கு ரெடி பண்ணி வை, சந்திரபாக அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் ஏழை பண்ணிட்டு கோவிலுக்கு கொண்டு வந்துடும். கோவிலில் அன்னைக்கு ராத்திரி 15 முன்னாடி அரௌண்ட் பண்ணிட்டார், நீ சுவாமியை வச்சே திடீர்னு பண்ணிவிட்டு நீ அப்புறம் ஊருக்கு புறப்படுறாம ஏற்பாடு பண்ணிக்கோன்னு முதல்ல சொல்லு. நான் பம்பாயிலேருந்து தான் நேராக வரேன். அப்போ இந்த சுவாமியோட தயாரிக்கிற விலை 16,000 ரூபாய் சுவாமி தாயார் இந்த தயார் பண்ணுறவங்க சிற்பசா சிற்பக்கூடம் அவருக்கு 16,000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி வச்சிருக்கேன். சுவாமி நான் வாசிங்கிற இடத்துல பஜனை பண்ணிட்டு இருக்கேன் நியூ பாம்பே. ராத்திரி பஜனை முடிஞ்சது, அடுத்த நாள் காத்தால அந்த ராத்திரி நான் சொன்னேன் இது மாதிரி சுவாமி தயாராகிட்டார், நேராக இங்கேருந்து நான் பண்றே விரும்புறது சுவாமியை வாங்கிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சுவாமியோட விலையும் சொன்னேன். யார் தரணுக்கு இருக்காது விலையும் சொன்னேன். உடனே அன்னைக்கு காலத்தில் பிரவச்சனம் கொடுத்து காத்தால 5 மணிக்கு யாரோ கதவை கட்டி இந்த வாசியில் வினேச வார்த்தையார் அவர் பரமேஸ்வரன் ஒரு பையன் அழிச்சுனாங்க. நான் அப்போதான் எழுதுருக்கேன் 5 மணிக்கு தான் கதவை கட்டி உடனே ஒரு பையன் உட்காந்துட்டு பையன் என்னன்னு கேட்டேன். நேற்று ராத்திரி கனவுல வந்து இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சரி பாடுறேன்னு சொன்னார். அவனுக்கு இதெல்லாம் பற்றின அவனுக்கு தெரியாது, நீ உள்ள பணம் வச்சிருக்கியே இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னார். நான் அனந்துட்டே இருந்தேன்.
ஒரு வரி பாடிட்டு மேலும் என்ன பாடி